இப்போ பொன்னியின் செல்வன் சோசியல் மீடியாவில் ட்வீட்டுகளாகவும் ஸ்டேட்டஸ்களாகவும் லைக்குகளாகவும் டிஸ்லைக்குகளாகவும் ஃபார்வர்டுகளாகவும் தகத்தகத்து கொண்டிருக்கிறது. இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனை. பொன்னியின் செல்வன் வெளியானதுமே பாகுபலியும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு. இதுக்கு காரணம் பொன்னியின் செல்வன் சூப்பராக இல்லை, ஆனால் பாகுபலி பெட்டராக இருக்குன்னு அப்படின்னு ட்வீட்டுகள் வர இப்போ இந்த பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மற்றும் ஒரு பக்கம் தெலுங்கு ஊடகங்கள் சொல்லி வைத்தது போல பொன்னியின் செல்வனுக்கு 2.2 அப்படின்னு ரேட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கதை சொன்ன விதம் நன்றாக இல்லை, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சரியாக இல்லை, விறுவிறுப்பாக இல்லை, இப்படி மைனஸுகளை பட்டியலிட ஆரம்பித்தன தெலுங்கு ஊடகங்கள். இதனால் கொந்தளித்த பொன்னியின் செல்வன் ரசிகர்கள் டோலிவுட் ரசிகர்கள் படம் பார்க்காமலேயே ஏன் இப்படி தேவையில்லாமல் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாகுபலி தமிழ்நாட்டில் வெளியானதுமே அதை நாங்கள் வந்து பாராட்டினோம், தூக்கி வச்சு கொண்டாடினோம் அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் வந்து ட்வீட் போட, பதிலுக்கு தெலுங்கு சினிமா ரசிகர்கள் வந்து தங்களோட கமெண்ட்களை வந்து பகிர ஆரம்பிச்சாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் பாகுபலி ஃபேன்ஸு பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாகுபலி படமே பொன்னியின் செல்வன் கதையின் காப்பி தான். பாகுபலியில் வரக்கூடிய ஃபேன்டசி கப்பல், வெள்ளத்தில் பாகுபலியை தூக்கி நிற்கும் ராஜமாதா, பாகுபலி யானையை அடக்குவது, இது எல்லாமே பொன்னியின் செல்வன் வரக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையாக தான் வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ் ரசிகர்கள் வந்து மீம்ஸ்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலடியாக 1001 படம் வந்து தமிழில் வந்து படுதோல்வி, ஆனால் தெலுங்கில் இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. சூர்யா நடித்த 24 வந்து தமிழ்நாட்டில் வந்து படுதோல்வி, ஆனால் தெலுங்கில் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு தெலுங்கு ரசிகர்கள் வந்து தங்களோட கமெண்ட்களை பதிய ஆரம்பித்தாங்க. சூர்யா விஜய் கார்த்திக்கு இங்கே பெரிய ஓப்பனிங் இருக்குது, இதே மாதிரி எத்தனை தெலுங்கு ஹீரோக்களுக்கு தமிழில் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு தெலுங்கு ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்படி தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்கள் பொன்னியின் செல்வன் பாகுபலி ஒப்பீடு பற்றி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மணிரத்னம் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ராஜராஜ சோழன் தான் பொன்னியின் செல்வன், தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேரரசர்கள் ஒருவர். இந்த மாதிரியான வரலாற்று கதையை கையாளும் போது அதை முடிந்தவரை யதார்த்தத்துடன் அதன் உண்மைத்தன்மையை அதிகம் மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பொன்னியின் செல்வனை சுற்றி இருக்கும் கதாபாத்திரங்கள் நிஜமாக வாழ்ந்தவர்கள். உதாரணத்துக்கு வந்தியத்தேவன், கதை இவரை சுற்றிதான் நகரும். வந்தியத்தேவனும் நம்மை மாதிரி ஒரு சாதாரணமான மனிதன், அவரது பார்வையில் நடக்கும் சம்பவங்களை பார்ப்போம். ஒரு ரியாலிஸ்டிக் படம் இது, பாகுபலி மாதிரி ஃபேண்டஸியான படம் கிடையாது பொன்னியின் செல்வன். சூப்பர் ஹீரோக்கள் இல்லை, இதில் வரும் முன்னணி கதாபாத்திரங்கள் சாதாரணமான மனிதர்கள், இயல்பானவர்கள். ஸோ அதனால செட்டு அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்தமாகவே இருக்கும். படம் பார்க்கக்கூடிய மக்களை வந்து சோழர் காலத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய முயற்சி தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு மணிரத்னம் சொல்லியிருந்தாரு. பாகுபலி வந்து மிகப்பெரிய ஃபேண்டசி படம், பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் மனித உணர்வுகள் மற்றும் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் வந்து யதார்த்தம் இருக்கும். ஸோ நீங்கள் பாகுபலியோட பொன்னியின் செல்வனை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு மணிரத்னம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்கள் வைரலாக போய்கிட்டு இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.